ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்தன் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சித்தன் ஸ்பெஷலில் நெஞ்செலும்பு சூப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க, ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இது வந்து சளி பிடிச்சிச்சுனாக்கா வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நமக்கு வந்து அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து நல்லா வந்து நெஞ்சு எலும்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடைகளில் பார்த்தாலே வந்து தனியாக வந்து பேக்கெட்டில் வந்து விற்பாங்க. நீங்கள் வந்து ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விற்பாங்க. நம்ம ஊரில் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நெஞ்செலும்பு வேணும்னு கேட்டிங்கன்னா தனியாக வெட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் எடுத்தேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவை வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து, வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்தேன், அதனால் ரெண்டாக எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி நிறையா போட்டிங்கன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும், அதனால் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, நான் வந்து கொத்தமல்லி தழை நிறைய எடுத்திருக்கேன். நிறைய கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வதக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஏன்னா சூப்புக்கு நிறையா தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் நீங்கள் குக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோடய குக்கர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இது கூடவே வந்து நான் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுறதோட சூப்புக்கு மட்டும் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து முன்னாடியே ஆட் பண்ணி நீங்கள் அந்த சூப்பு கூடவே வந்து குக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுவும் இல்லாத நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சூப்பு. அதனால தான் வந்து நான் நிறைய கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் வந்து தக்காளி சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சளிக்காக கொடுக்கறதுனால தக்காளி சேர்க்காமல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எலும்பெல்லாம் வந்து சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம். ஏன் எலும்பை எப்போவுமே வந்து சூப்புக்கு வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாம் ஜூஸும் வந்து நல்லா இறங்கும், அதனால தான் வந்து நம்ம வதக்கி செய்கிறோம். நம்ம இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்க்கணும், ஏன்னா வந்து நல்ல தண்ணி குக் ஆகி வந்து சுண்டி வரும், அப்போ தான் வந்து நம்ம சூப் இறக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் கொதிக்க விட போகிறேன். நீங்கள் வந்து ஒருவேளை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5 விசில் வரைக்கும் வைங்க, மட்டன் வந்து நல்லா குக் ஆகி வர்ற வரைக்கும் வந்து வைக்கணும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொச்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் அந்த சூப்பை. நான் வந்து பெப்பர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால. நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து பெப்பர் காரம் அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் பெப்பர் நிறையாவே சேர்த்துக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே பெப்பர் வந்து தனியாக பக்கத்தில் வச்சுட்டு சூப் குடிக்கும் போது போட்டு தனியாக குடிச்சிக்குவாங்க அவங்க மட்டும். இப்போ பாருங்கள் நெஞ்செலும்பு சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த கறி பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, அது எலும்பு மட்டும் தனியாக தெரியும், அதிலே தெரியும் நமக்கு மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு. இப்போ வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.